வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சில நண்பர்கள் கேட்குறாங்க, இது மாதிரி விஆர்டிக்கு எப்போ சார் பணம் கட்டணும், ஒன்றாந்தேதியே கட்டிடணுமா அல்லது எப்போனாலும் கட்டலாமா அப்படின்ட்டு சிலர் வந்து சந்தேகம் கேட்குறாங்க. விஆர்டிக்கு எப்போ பணம் கட்டணும்னா ஒன்றாந்தேதி கட்டணும்னு அவசியம் இல்லைங்க, ரெண்டாந்தேதி கட்டணும் அவசியம் இல்லை, மூணாந்தேதி கட்டணும் அவசியம் இல்லை. எப்போ விஆர்டிக்கு பணம் கட்டணும்னா 10ஆம் தேதிக்குள்ளே கட்டணும் போதும். 9ஆம் தேதி கட்டலாம் கூட தேவை, பிரச்சனை இல்லை, 10ஆம் தேதி கட்டணும் போதும். ஏன்னாக்கா 1லேருந்து 10 வரலும் நீங்கள் எவ்வளோ அதில் கட்டினாலும் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் அவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் அதில் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. 10ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரல என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுக்கு தான், அந்த பேலன்ஸுக்கு தான் வந்து அந்தனுடைய மினிமம் பேலன்ஸுக்கு தான் கட்டுவாங்க. அதாவது அந்த 11லேருந்து 31 வரலும் இருக்கிற பேலன்ஸில் எது கம்மி பேலன்ஸோ அதுக்கு தான் அவங்க இன்ட்ரெஸ்ட்டை அந்த மாதத்துக்கு போடுவாங்க, அந்த மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ நீங்கள் 10ஆம் தேதி வரலும் கட்டணும்னு அவசியம் இல்லை. அது பணம் இருக்குதேன்னு கொண்டு போய் அதில் கட்டலாமேனு கட்ட தேவையில்லை, உங்களுக்கு எந்த வித நட்டமும் ஆகாது. 10ஆம் தேதி வரல நீங்கள் எஸ்பியில் கூட பணம் வச்சுருக்கலாம். ஏன்னா எஸ்பியில் வச்சுருந்தா அட்லீஸ்ட் எஸ்பியினுடைய இன்ட்ரெஸ்டாச்சும் வரும். அதனால் 9ஆம் தேதி வரலும் அதில் வச்சுருக்கலாம் பணம். 10ஆம் தேதி நீங்கள் மாற்றி விட்ருணும். 10ஆம் தேதி மாற்றி விட மறந்துட்டீங்க, 11ஆம் தேதி தான் மாற்றினீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வராது. அதுக்கு பேசாமல் எஸ்பியிலே வச்சுருந்தாரலாம், அந்த மாதம் முழுசாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ 15ஆம் தேதி ஒரு அமௌண்ட் வருதுன்னு வச்சுங்க, 10ஆம் தேதி 10,000 ரூபாய் இருக்குது, உங்களுக்கு 15ஆம் தேதி ஒரு 5,000 ரூபாய் வருது, அதை நீங்கள் போய் விஆர்டியில் கட்டிடலான்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க. 15ஆம் தேதி போய் ஒரு 5,000 ரூபாய் கட்டுறீங்க, அதுக்கு ஏதாச்சும் யூஸ் இருக்கான்னு கேட்டால் எந்த யூஸும் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரலாம் என்ன இருக்கிறதுல என்ன கம்மி பேலன்ஸோ அந்த பேலன்ஸ் தான் இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க. நீங்கள் 15ஆம் தேதி போய் கட்டினீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வராது, அந்த அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, பழைய அமௌண்ட்டுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வரும். அடுத்த மாதம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அது வேறு விஷயம், அந்த மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ நீங்கள் பணம் கட்டுறதா இருந்தால் 10ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளே கட்டிடணும். அதுக்காக 1ஆம் தேதி 2ஆம் தேதியே கட்டணும்னு அவசியமும் இல்லை, அதுவும் சொல்லிட்டேன். ஏன்னா நீங்கள் ஒரு 8-9 வருஷம் கூட வச்சுருக்கலாம், எஸ்பியில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இதெல்லாம் ஒரு டெக்னிக்கு, இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு டெக்னிக். சின்ன அமௌண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அது பெருசாக தெரியாது. ஒரு பெரிய அமௌண்ட் கட்டுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு 9 நாளைக்கு 9ஆம் தேதி வரலும், 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரலும் எஸ்பியில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எஸ்பி இன்ட்ரெஸ்ட்டு வரும். அதை நீங்கள் 1ஆம் தேதியே தூக்கி விஆர்டியில் வச்சுட்டிங்கன்னா, விஆர்டியில் பணம் கட்டிட்டிங்கன்னா அதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வராது. ஏன்னா அவங்க 11ஆம் தேதியிலேருந்து தான் கணக்கு வைப்பாங்க. 11ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரல என்ன இருக்கோ அந்த பேலன்ஸுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டை கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் டெக்னிக், அதெல்லாம் வசதியானவங்கெல்லாம் இதெல்லாம் பார்ப்பாங்க. அமௌண்ட்டு லேக்ஸ் கணக்காக போடுறவங்கலாம் இதெல்லாம் கரெக்டாக கணக்கு போட்டு பார்த்து இதில் இவ்வளோ வட்டி வருது, இவ்வளோ நமக்கு லாஸ் ஆகுது, எல்லாம் பார்ப்பாங்க. நம்ப மாதிரி இருக்கிறது தான் அதில் என்னடா வட்டி வருது அப்படின்னு விட்டுறோம். பட் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் மெசேஜாக சொல்கிறேன், உங்களுக்கு அந்த வட்டியை நீங்கள் அதிகம் பெறுறதுக்கு இதெல்லாம் ஒரு வழி, சின்ன சின்ன வழிமுறைகள். அதே மாதிரி 10ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பணம் கட்டுறது வேஸ்ட். 11ஆம் தேதி போய் கட்டுறீங்கன்னா வேஸ்ட். இப்போ 10ஆம் தேதி ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, 15ஆம் தேதியும் ஒரு 5,000 ரூபாய் வருது, அந்த 5,000 ரூபாய் கொண்டு போய் கட்டலாம் அப்படின்னு கட்டிட்டீங்கன்னு வச்சுங்க, அதனால் எந்த பயனும் இல்லை, அது வேஸ்ட் தான், வரவே வராது, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. அதுக்கு பேசாமல் அது எஸ்பியிலே இருந்தால் எஸ்பி இன்ட்ரெஸ்டாச்சும் வரும். அவங்க தூக்கி நீங்கள் விஆர்டி கட்டிட்டிங்கன்னா அந்த மாதம் இன்ட்ரெஸ்ட் வராது, அடுத்த மாதம் வரும். ஸோ நீங்கள் பணம் கட்டுறதா இருந்துச்சுன்னா விஆர்டிக்கு பணம் கட்டுறதா இருந்தால் 9ஆம் தேதிக்குள்ளே கட்டிடணும். 1ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதிக்குள்ளே கட்டிடணும். அதே மாதிரி நாலு 10ஆம் தேதிக்கு மேலே கட்டுறதாச்சுன்னா கட்ட தேவையில்லை, நீங்கள் பேசாமல் எஸ்பியிலே வச்சுருக்கலாம்.
எஸ்பி இன்ட்ரெஸ்ட் ஆச்சும் வரும், இதில் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் வராது. சப்போஸ் 11ஆம் தேதி 12ஆம் தேதி கட்டுறீங்கனாக்கா அந்த மாதத்து ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் வராது. ஏன் இன்ட்ரெஸ்ட் வராது? இது அக்கௌண்ட்டில் பணம் கட்டணும், அதனால் கட்ட தேவையில்லை. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பணம் கட்டுறதா இருந்தால் 9ஆம் தேதிக்குள்ளே கட்டிடணும். அதுக்காக நீ 1ஆம் தேதி 2ஆம் தேதியே கட்டணும்னு அவசியம் இல்லை. 9ஆம் தேதியோ 8ஆம் தேதியோ அல்லது 10ஆம் தேதியோ கட்டினா கூட போதும். அவங்களுக்கு 11ஆம் தேதியிலேருந்து தான் கணக்கு. 11லேருந்து 31 என்ன இருக்கோ பேலன்ஸ், அந்த பேலன்ஸ் மினிமம் பேலன்ஸ், மினிமம் என்ன பேலன்ஸோ அந்த இதுக்கு தான் கட்டுவாங்க. அதாவது இருக்கிறதுலே கம்மியான பேலன்ஸ் ஏதோ அதுக்கு தான் இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து 11ஆம் தேதிக்கு மேலே 10ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் பணம் கட்ட வேணாம். கட்டினா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வராது, அப்புறம் அது வேஸ்ட்டு தான். அது பேசாமல் எஸ்பிஐலேயே இருந்துருக்கலாம். அடுத்த மாதம் இன்ட்ரெஸ்ட் வரும், இந்த மாதம் கரண்ட்டு மந்த்தே இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ கட்டுறதுனா 10ஆம் தேதிக்குள்ளே கட்டிடணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். 10ஆம் தேதிக்கு மேலே கட்டுறதா இருந்துச்சுனாக்கா நீங்கள் அந்த பணத்தை கட்டவே வேணாம். அது பேசாமல் எஸ்பிஐயில் இருந்தால் எஸ்பி இன்ட்ரெஸ்டாச்சும் வரும், விஆர்டி இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதத்துக்கு வராது. ஸோ இந்த பாயிண்ட்டை சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ளதுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கொஞ்சம் விளக்கமாக சொல்லணுன்றதுக்காக தான் ரிப்பீட்டாக 2-3 தடவை சொல்லியிருக்கேன். புரியன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.